தலைவர் ஏஜே தெரிலங்க, நாளுக்கு நாள் இன்னும் இளமையாக தெரியல. அதே எந்தும் இருக்குது, அதே ஸ்பீடு இருக்குது, இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தலைவர் எப்பயுமே ஸ்டார் தானே, சூப்பர் ஸ்டார் பக்காவார். இதோட நாலாவது வாட்டி பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார் லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. கல்வி நல்லா சொல்லியிருக்காங்க, சாதாரணமாக சொல்ல தேவையில்லை. இந்த படத்தில் உங்களுக்கு சொல்லணுமா, அவருக்கு எப்பவுமே அழகு ஸ்டைல் தான், ஸ்டைல் தான் எப்பவுமே சூப்பர். அவருக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பு சூப்பராக இருக்குது. எங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருந்து, ரஜினிக்காகவே நாங்கள் வந்தோம், இன்னொரு தடவை கூட நாங்கள் பார்க்கணும். என்ன சொல்கிறது, இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா அவர் டைரக்டர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய பாராட்டு, ரஜினிக்கு அடுத்த பாராட்டு. இதேமாதிரி ரஜினி நிறைய படம் பண்ணணும். ஆமாம், நல்ல கண்டென்ட், நல்ல மெசேஜ், ரொம்ப சூப்பரான மெசேஜ். இந்த மெசேஜில் நாங்கள் ரொம்ப மெய் செலுத்து போயிட்டோம் எங்கள் ஏஜுக்கு. சூப்பராக இருந்தார், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இதே மாதிரி அவர் பல்லாண்டு இருக்கணும். நான் ஃபோர்த்து டைம் பார்க்குறேன், நல்லா இருக்கு. கண்டிப்பாக அதே வைப், அதே ரேஞ்ச் கூட பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கு. சார், ரஜினி சார் பற்றி சொல்லணுமா? டாப் டுவெண்ட் சூப்பர், தேங்க்யூ. ஆமாம், நல்லா ரீச் ஆகும் எல்லாருக்குமே, கண்டிப்பாக ரீச் ஆகணும், ரீச் ஆகும் கண்டிப்பாக. படம் சூப்பராக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், ஒன்றும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி இல்லை. நல்லா ஜாலியாக என்ஜாய் இருக்குது, நான் யாரும் அதை வாட்டி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட், எங்கள் ஆட்டோ ஓட்டுற தொழிலாளர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக மாசா பக்காவாக இருக்கிறோம். எப்பவுமே அவர் எப்பவுமே அழகாக தான் இருப்பார், அவர் ரசிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ரசிகையா ரொம்ப ரொம்ப சூப்பர், துக்குறி வச்சா எப்பவுமே யாரை விழுறோம், யாரை விழுந்துனே தான் இருக்கும். இதோட படத்தை ஆறாவது தடவை பார்க்குறேன்னா, படம் இன்னமும் சலிக்கல, சூப்பராக இது படம். தலைவர் ஸ்டைல் வேற லெவல், எப்பவுமே. ஆமாம், எப்பவுமே பார்க்குற வைப் தான், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. தலைவர் ஆறா டைம் பார்க்கும்போது இன்றைக்கும் அப்படியே தான் இருந்தது வைப்பு. தலைவரோட லுக்கு மாசு தான், எப்பவுமே தலைவர் வந்தாலே மாசு தானே. ஆ, சூப்பராக இருந்தது. இன்றைக்கி அவர் டைரக்டர் வேறு வந்திருந்தார், இன்னும் நல்லா இருந்தது வைப்பார். மூணாவது தடவை அதே இருக்குது, அதை விட இன்னும் அதிகமாகவே இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு சாங்கு எவர் கிரீன் சாங்ஸ் மாதிரி வரும் ஃபியூச்சரில். மூணு தரம் பார்த்தாச்சு, அதேதான் சூப்பரா இருக்குப்பா. ஹைலைட் சூப்பரா பண்ணிருக்காரு, நினைக்க முடியாத இடத்துல எல்லாம் டார்கெட் வச்சு செக் அடிச்ச மாதிரி இருந்தது. சூப்பராக வந்துருக்கு ப்ரோ, இதை யோசிக்க முடியாது. நல்ல எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க, இப்போ நாங்களே அது அடுத்தது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அது நடந்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ, மியூசிக்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, மியூசிக்லாம் நல்லாவே இருந்தது. பார்க்க இன்னொரு தடவை வந்து எங்களால் பார்க்க முடியும், மறுபடியும் வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம். அதே சார் எப்படி இருந்தார், அதே ஹேண்ட்ஸம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு எல், அவர் அப்பந்து ஸ்டைல், அவர் அழகே ஸ்டைல் தான், சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அப்பப்போ மியூசிக் போட்டு தான் இருக்காங்க, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு படம், சூப்பராக இருக்கு. இதோட நான் மூணாவது முறை பார்க்குறேன், நல்லா இருக்கு படம், கண்டிப்பாக இருக்கு. அதுவும் அந்த பாட்டு, அந்த மாஸ் சீன்லாம் வரப்போ செம்மையாக இருக்கு. எல்லா அவர் இப்போவும் ஹீரோ தானே, அழகாக தான் இருக்காரு, வேற லெவல்ல. பகத் பாசில் கேரக்டர் எனக்கு ரொம்ப சான்ஸே இல்லை, பயங்கரமா இருக்கு. படிப்பை பேஸ் பண்ணி இது, படிப்பை இது கருவா வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறவங்களை ஒழிக்கிற மாதிரி கதை காமிச்சிருக்காங்க. படிப்புக்காக பணத்தை வச்சு படிப்பை வாங்க முடியாதுன்றத ஈஸியாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, கதை கரு இல்லாமல் இல்லை, சூப்பராக இருக்கு, நான் பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருந்தேன். அவரு அவரு யார் கேட்டவங்களோ அவங்க சொல்றாங்க. நல்லா இருக்கு.
படம் சூப்பராக தான் அஜித் சார், சூப்பராக இந்த படம் நூறு நாள் இரநூறுவா வரும்.